அவசரமான அவசிய செய்தியாக மத்திய அரசு அறிவித்துள்ள 15 கட்டுப்பாடுகளை பார்க்க இருக்கிறோம். 15 கட்டுப்பாடுகளை மத்திய அரசு அறிவித்திருக்கிறது. ஒவ்வொரு கட்டுப்பாடும் மிக முக்கியமான கட்டுப்பாடுகள். நமக்கு சில கட்டுப்பாடுகள் தெரிந்திருந்தாலும் மீண்டும் ஒரு முறை அந்த மத்திய அரசு அறிவித்துள்ள 15 கட்டுப்பாடுகளை பார்ப்போம். நாடு முழுவதும் பல்கலைக்கழகங்கள் உட்பட அனைத்து கல்வி நிறுவனங்களும் மூடப்படுகின்றன. உடற்பயிற்சி கூடங்கள், நீச்சல் குளங்களும் மூடப்படும். மாணவர்கள் வெளியே எங்கும் செல்லாமல் வீடுகளில் தங்கி இருக்க வேண்டும். மிக முக்கியமான கடைசி வரி, மாணவர்கள் வெளியே எங்கும் செல்லாமல் வீடுகளிலே தங்கி இருக்க வேண்டும் என்பது முதல் கட்டுப்பாடு. அடுத்ததாக இரண்டாவது கட்டுப்பாடு, கல்வி நிறுவனங்கள் தேர்வுகளை ஒத்திவைக்க வேண்டும், தேவைப்படும் பட்சத்தில் ஆன்லைன் மூலம் தேர்வு நடத்தலாம் என்று அறிவித்திருக்கிறார்கள். மூன்றாவது கட்டுப்பாடு, தனியார் நிறுவன ஊழியர்கள் வீடுகளிலிருந்து பணியாற்ற வேண்டும் என்ற வேண்டுகோளை விடுத்திருக்கிறார்கள். தனியார் நிறுவன ஊழியர்கள் வீடுகளிலிருந்து பணியாற்ற வேண்டும். அவசர தேவைகளில் பணியாற்றுவோர் மட்டும் அலுவலகம் செல்லலாம், மற்றவர்கள் வீடுகளிலிருந்து பணியாற்ற வேண்டும் என்ற ஒரு கட்டுப்பாடு விட. நான்காவது கட்டுப்பாடு, பெரிய நிறுவனங்கள் ஆலோசனை கூட்டங்களை நடத்த வேண்டும் என்றால் காணொலி காட்சி மூலமாக, அதாவது வீடியோ கான்பரன்சிங் மூலம் நடத்தலாம் என்று அறிவித்திருக்கிறார்கள். ஐந்தாவது கட்டுப்பாடு, திருமண மண்டபங்களில் ஏற்கனவே, ஐந்தாவது கட்டுப்பாட்டை பார்ப்போம், திருமண மண்டபங்களில் ஏற்கனவே திட்டமிட்ட நிகழ்ச்சிகளை மட்டுமே நடத்த வேண்டும், புதிய நிகழ்ச்சிகளை நடத்த அனுமதி வழங்கக்கூடாது என்ற ஒரு கட்டுப்பாடு. ஆறாவது கட்டுப்பாடு, ஹோட்டல்கள் விடுதிகளில் சுகாதார நடவடிக்கைகளில் உடனுக்குடன் மேற்கொள்ள வேண்டும், அங்கு கை கழுவுவதற்கு கூடுதல் வசதிகள் ஏற்படுத்த வேண்டும் என்ற ஒரு கட்டுப்பாட்டை விதித்திருக்கிறார்கள். ஏழாவது கட்டுப்பாடு, உள்ளூர் விளையாட்டுப் போட்டிகள் அனைத்தையும் ஒத்திவைக்க வேண்டும். உள்ளூர் விளையாட்டுப் போட்டிகள் அனைத்தையும், உள்ளூர் மட்டுமல்ல தற்போது பெரிய போட்டிகள் எல்லாமே ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது, உள்ளூரில் நடைபெறும் விளையாட்டுப் போட்டிகள் அனைத்தையும் ஒத்திவைக்க வேண்டும் என அறிவித்திருக்கிறார்கள். அடுத்த கட்டுப்பாடு எட்டாவது, பொதுமக்கள் அதிகம் கூடும் இடங்களில் நிகழ்ச்சிகளுக்கு, ஆன்மீக நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்யக்கூடாது என்று தெரிவித்திருக்கிறார்கள். ஆன்மீக நிகழ்ச்சிகளாகட்டும், பொது நிகழ்ச்சிகளாகட்டும், கலை நிகழ்ச்சிகளாகட்டும், கேளிக்கை நிகழ்ச்சிகளாகட்டும், பொதுமக்கள் அதிகம் கூடும் இடங்களில் நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்யக்கூடாது என்ற ஒரு கட்டுப்பாடு விதித்திருக்கிறார்கள். அதே போன்று அடுத்ததாக, மக்கள் பொதுமக்கள் தேவையின்றி அவசியமின்றி பேருந்துகள், ரயில்கள், விமானங்களில் பயணம் செய்வதை தவிர்க்க வேண்டும். பொதுவாக பொதுமக்கள் பயணங்களை தவிர்க்க வேண்டும். அது மட்டுமல்லாமல் பொது டிரான்ஸ்போர்ட், பொது போக்குவரத்தாக அறியப்படுகின்ற பஸ், பேருந்துகள், ரயில்கள், விமானங்களிலே பயணம் செய்வதை தவிர்க்க வேண்டும் என்று ஒரு கட்டுப்பாட்டை விதித்திருக்கிறார்கள். அடுத்ததாக பத்தாவது, அனைத்து வணிக வளாகங்களிலும் ஒருவருக்கொருவர் 1 மீட்டர் இடைவெளியில் வரும் வகையில் ஏற்பாடு செய்வது நல்லது. வணிக வளாகங்கள் உள்ளே செல்லும் பொழுது அடித்துக் கொண்டு நெருக்கமாக செல்லாமல் 1 மீட்டர் இடைவெளியில் செல்வது நல்லது என்ற வகையில் அறிவித்திருக்கிறார்கள். 11வதாக ஒரு வருகின்ற ஒரு முக்கியமானது, சந்தைகளில் மக்கள் நெருக்கமாக இருப்பதை கட்டுப்படுத்த வேண்டும் என்ற ஒரு மிக முக்கியமான அறிவிப்பு. வியாபாரிகள் மற்றும் தொழிற்சங்கத்தினர் எல்லாம் கூட்டங்கள் நடத்துவதை தவிர்க்க வேண்டும் என்றும் அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். அடுத்ததாக 12வது மிக முக்கியமான கட்டுப்பாடு, அனைத்து மருத்துவமனைகளிலும் கொரோனா வைரஸ் தொடர்பான விழிப்புணர்வுகளை ஏற்படுத்த வேண்டும். அதாவது குடும்ப உறுப்பினர்கள், நண்பர்கள், சிறுவர்களிடம் எப்படி பழக வேண்டும் என்பதை மருத்துவமனைக்கு வருபவர்களிடம் டாக்டர்கள் அறிவுறுத்த வேண்டும், கட்டாயம் அறிவுறுத்த வேண்டும் என ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையிலே டாக்டர்களும் அவருடைய மருத்துவ பணியாளர்களும் செய்ய வேண்டும் என்பதை அறிவித்திருக்கிறார்கள். அடுத்ததாக 13வது கட்டுப்பாடு, ஒருவரை ஒருவர் சந்திக்கும் போது கை குலுக்குவதை தவிர்க்கவும், பாசத்துடன் கைப்பிடிப்பதையோ கட்டிப்பிடிப்பதையோ தவிர்க்க வேண்டும் என்ற வகையில் தெரிவித்திருக்கிறார்கள். என்றால் உலகம் முழுவதும் தற்போது அரசியல் நாட்டு தலைவர்கள் எல்லாம் உலகம் முழுவதுமே வணக்கம், கைகூப்பி வணக்கம் என்ற முறை தற்போது பரவி இருக்கிறது இந்த கொண்டாட்டத்தின் மூலமாக. இருப்பினும் அதை ஒரு கட்டுப்பாடாகவே தற்போது மத்திய அரசு அறிவித்திருக்கிறது. கை குலுக்குவதை தவிர்க்க வேண்டும், பாசத்துடன் கட்டிப்பிடிப்பது அல்லது கைப்பிடிப்பதை தவிர்க்க வேண்டும் என அறிவித்திருக்கிறார்கள். அடுத்ததாக 14வது மிக முக்கியமான கட்டுப்பாடு, ஆன்லைனில் பொருட்கள் வாங்கும் போது மிக மிக கவனம் தேவை. அவை எங்கிருந்து என்ன பொருட்களை வாங்குகிறோம் என்பதில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் என குறிப்பிட்டிருக்கிறார்கள். ஆன்லைனில் பொருட்கள் வாங்கும் போது மிக மிக கவனம் தேவை. எங்கிருந்து என்ன பொருட்கள் வாங்குகிறோம் என்பதிலே கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் என தெரிவித்திருக்கிறார்கள். அடுத்ததாக 15வது கட்டுப்பாடு, கொரோனா வைரஸ் தொடர்பான மிக முக்கியமான கட்டுப்பாடு, கொரோனா வைரஸ் தொடர்பான வதந்திகளை நம்பாதீர்கள். வாட்ஸ்அப் உள்ளிட்ட சமூக வலைதளங்களில் தேவையற்ற தகவலை பரப்பாமல் அமைதி காப்பது நம் ஒவ்வொருவரின் கடமை என்று மத்திய அரசு அறிவித்திருக்கிறது. கொரோனா வைரஸ் தொடர்பான வதந்திகளை நம்பாதீர்கள் என்ற மிக தெளிவாக, சற்று முன் கூட நாம் ஒரு செய்தியை முக்கிய செய்தியாக பார்த்தோம், சீனாவிலே கொரோனா பாதிக்கப்பட்டவர்களை போலீசார் தேடி தேடி வேட்டையாடுகிறார்கள் என்ற ஒரு காட்சியை பார்த்தோம். ஆனால் முற்றிலும் தவறான செய்தி அது, வதந்தியான வதந்தி, அந்த புரளியான செய்தியை நாம் ஒளிபரப்பி மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தினோம். எனவே அதை தற்போது மத்திய அரசும் ஒரு முக்கிய கட்டுப்பாடாக அறிவித்திருக்கிறது. எனவே இந்த 15 கட்டுப்பாடுகளை மத்திய அரசு அவசர அவசிய செய்தியாக பொதுமக்களுக்கு, நாட்டு மக்களுக்கு இந்த 15 கட்டுப்பாடுகளை வெளியிட்டிருக்கிறது. கலைமணி.
நன்றி சண்முகசுந்தரம். கொரோனா வைரஸ் தடுப்பு நடவடிக்கையாக மத்திய அரசு 15 கட்டுப்பாடுகளை அறிவித்திருக்கின்றன. என்னென்ன கட்டுப்பாடுகள் என்பது போன்ற பல்வேறு விஷயங்களை விளக்கமாக எம்முடைய தலைமை செய்தி ஆசிரியர் சண்முகசுந்தரம் வழங்க பார்த்தோம். காலை நேர பிரைம் டைம் செய்திகள் இத்துடன் நிறைவு பெறுகின்றன. கொரோனா வைரஸ் உடைய தாக்கத்தை பல இடங்களில் பார்த்த சில மாணவர்களில் ஒரு மாணவர் வந்து ஆராய்ச்சி பண்ணியிருக்கிறாரு. அதுவும் வந்து நாட்டு மருத்துவ முறையில் சித்த வைத்திய முறையில் எளிதாக கிடைக்கக்கூடிய பொருளை வச்சு எப்படி பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன ஆராய்ச்சி பண்ணியிருக்கிறாரு. அந்த ஆராய்ச்சியை வந்து டபிள்யூஹெச்ஓ சப்மிட் பண்ணியிருக்கிறாரு. அந்த டபிள்யூஹெச்ஓவும் அந்த அவருடைய ஆராய்ச்சியை வந்து ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். ரொம்ப எளிதானது. என்ன அவர் சொல்ல வர்றாருன்னா, ஒரு டீஸ்பூன் பெப்பர் பவுடர் மிளகுத்தூள், ஒரு 2 ஸ்பூன் வந்து ஹனி தேனை, அப்புறம் 1 ஸ்பூன் வந்து ஜிஞ்சரோட ஜூஸ், இஞ்சி சாறு, இதை மூன்றையும் கலக்கி 5 நாட்களுக்கு தொடர்ந்து வருகின்ற பொழுது கண்டிப்பாக இந்த வந்து இன்ஃபெக்ஷனோட போராடி வெளியேற்றுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி ஒரு அறிக்கையை கொடுத்துருக்கிறாரு. அந்த அறிக்கையை வந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது. இது வந்து ரொம்ப முடியாத காரியம் இல்லை. இது சாப்பிட்றதுனால நமக்கு வந்து எதிர்விளைவுகள் வரப்போகிறது இல்லை. அதனால் இதை பார்த்து கொண்டிருக்கிற வியூர் வந்து இதை வந்து தாராளமாக பண்ணலாம். ஒரு 5 டேஸ் வந்து நம்ம பெப்பரும் உடம்புக்கு நல்லது, ஹனியும் அருமையாக நல்லது. அதே போல் வந்து இஞ்சி சாறு மூன்றுமே வந்து பொதுவாகவே அருமையான ஐட்டங்கள். இது இருக்கிறதுனாலே இதனுடைய இம்யூனிட்டியினுடைய வேலையை அதிகமாக பணிபுரிவதனால் உறுதியாக இந்த வைரஸ் இன்ஃபெக்ஷன் வருவதற்கான தடைக்கல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கணக்கிட்டு ஹேட்ஸ் ஆஃப் டு த ஸ்டூடெண்ட் ஹூ ஹஸ் டன் திஸ் ரிசர்ச். அதற்கடுத்தபடியாக யூஎஸில் வந்து வாஷிங்டன் யூனிவர்சிட்டியில் டீம் ஆஃப் டாக்டர்ஸ் ஒரு அருமையாக கண்டுபிடிச்சிருக்காங்க. என்ன பார்த்துருக்குறாங்கன்னா, இந்த இன்ஜெக்ஷன் வந்து ஒரு 2 ஃபேஸ் கொடுத்து அது ஆம்ஸ் வழியாக செலுத்தி இதுக்கு அதுக்கப்புறம் ஃபீவர் வந்து அப்புறம் ஹெட்ஏக் வந்து இதெல்லாம் வரக்கூடிய நிலைமைகள் மாற்றுவதற்கு வழி இருக்கிறதா அப்படின்னு சொல்லி ஒரு நாசில் ட்ராப்ஸ் ஒன்று ஏற்பாடு பண்ணாங்க. அந்த நாசில் ட்ராப்ஸை வந்து அனிமல்ஸுக்கு வந்து இன்ஜெக்ஷன் வழியாக இன்ஜெக்ட் பண்ணையில் ஐ திங்க் இந்த ரிசல்ட் வாஸ் சக்ஸஸ் அப்போ ஹியூமனுக்கு எப்படி கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கண்டுபிடிச்சிருக்கிறார்கள். இது வந்து இட்ஸ் ரியலி பூன் அண்ட் இட்ஸ் கோயிங் டு பி எ வெரி பிக் இன்ட்ரொடக்ஷன் ஆஃப் திஸ் மெடிசின். இந்த ட்ராப்ஸை வந்து நோஸில் வந்து 0.01 ml போட்டாலே போதும். இது போய் என்ன ஆகுதுன்னா, டைரெக்டாக நோஸில் போகிறதுனால இப்போ வந்து உங்களுக்கு இன்ஜெக்ஷன் வந்து போய் அந்த ஸ்டெப்பிங் வர்றதுக்கு முன்னாடி இது டைரெக்டாக போய் த்ரோட் வழியாக போகிறதுனால அதனுடைய ப்ரொடெக்ஷன் மட்டும் இல்லை, இம்யூனிட்டி இம்மிடியேட்டாக வந்து கொடுக்கறதுனால இட் சர்வ்ஸ் த 2 பர்பஸஸ். 1 இஸ் ப்ரொடெக்ஷன் அண்ட் ஆல்சோ இன்க்ரீஸ் இம்யூனிட்டி. ஸோ திஸ் இஸ் ஐ திங்க் நோ குளோபல் லெவலில் வந்து ஒரு அருமையான ஒரு இதை கண்டுபிடிச்சிருக்காங்க. இட்ஸ் அ பூன். ப்ராப்ளி இட் இஸ் கோயிங் டு பி ரீச்ட் வெரி சூன். டெஸ்டிங் வாஸ் ஓவர் அண்ட் இட்ஸ் ஆல் இஸ் அ வெரி ஸ்மால் திங் தட் வீடியோ கட் ஆல்சோ பி சீன் பை யூ இன் த ஃபாலோயிங் வீடியோ. குட் ஈவினிங் அண்ட் வெல்கம். யூ வாட்சிங் FII. ஐ அம் சோனல் மெரோத்ரா கபூர். நவ் கேன் திஸ் லிட்டில் பாட்டில் ஜஸ்ட் ரைட் ஹியர் இன் மை ஹேண்ட்ஸ் ரைட் நவ் the end of COVID-19 for India and the world. Well, what is this? This is simply what a nasal vaccine will look like. What is a nasal vaccine and why is it said to be such a massive game changer, not just in India, but across the world? Let's dive into this explainer as I take you through why and how will be all our lives going to change once the nasal vaccine is out. As India waits for more vaccine approvals to take place, is there a game changer just around the corner? Well, several experts and now even Niti Aayog believes that the big game changer India and the world is waiting for is what's called a nasal vaccine. What is a nasal vaccine? Well, it is called a vaccine, but essentially it's a dose given via the nose rather than through a needle in your arm. As a target is to deliver a dose directly in the respiratory pathways, it is like a nasal spray. And with that comes the game changer, reason number one. Since it's non-invasive, no needles required, it does not need healthcare workers to administer. So how does it work? Well, it is a live inoculated vaccine, meaning it uses the weakened form of the germ. When you give it through the nose, there is a mucous membrane in the upper throat where it gets absorbed and it will then be able to develop antibodies. Since it enters the mucous membrane directly, the absorption is much faster. And since the immune response in the nose, which is the point of entry of the virus, comes in, there lies the game changer number two. It is only not going to build immunity, it will give you protection from the virus, prevents the spread
And this is something, remember, a regular vaccine simply cannot do. So how effective is it and how soon can we expect one? Well, at the moment, there are about 4 vaccines that are undergoing phase 1 and phase 2 trials, but that's across the world. The good news here is that Bharat Biotech is also working on one of them and has actually applied for approval for phase 1 trials here in the country. One is with a US-based vaccine maker Flugen and the other is with the University of Washington School of Medicine. Now, the vaccine has demonstrated protective efficacy in mice and hamsters so far. Mice and hamsters showed immunity with its single dose and in fact gave superior protection, much more than what 1 or 2 doses of the intramuscular vaccine achieved. And there lies our game changer number 3. Only 1 dose is enough. You can achieve immunity and you can immunize a larger number of people in small amount of time and that there would be no need for people to come back for a second dose. And that's not it. Only 0.1 ml is required. That is simply going to be spread or put in with a spray in each of your nostrils. Now remember, several doctors have said that once global herd immunity is achieved, COVID would be reduced to just say a common cold. Well, this simple spray will be able to achieve abundance that can be popped in a small bottle like the one you get in your nasal sprays. And that is good news for India and the world. Sonal Mirotra Kapoor, NDTV.